ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வீண்டி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பொருட்களை வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது இப்போ வந்து அதிகரிச்சிருச்சு. எல்லா மக்களுமே பெரும்பாலும் இப்போ அதிகமாக ஆன்லைனில் பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நண்பர்களுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி பொருட்கள் வாங்குறதுன்னு தெரியல, கேட்டிருந்தாங்க. பல பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி தயார் பண்ணுறோம். சரி, எப்படி நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஆன்லைன் ஷாப்பிங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்சைட் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம இந்தியா கம்பெனி, அதே மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா பேடிஎம், அதுவும் நம்ம இந்தியா கம்பெனி. ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தா நம்ம அமேசான் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து இல்லை எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுடைய விவரத்தை எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களோட நெட் பேங்கிங் இருக்கணும். இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு கூட நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சைன் இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஏன்ற விதில் இதை இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய நம்பர் கேட்கும், உங்களுடைய பேர் கேட்கும், நீங்கள் இமெயில் ஐடி எல்லா இதுவும் எப்படி க்ரியேட் பண்ணுறமோ அதே மெத்தடில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் வந்து பேன் கார்டு நம்பர்லாம் கேட்பாங்க ஏடி இது அமேசானில். மற்றபடி நீங்கள் இந்த நம்ம ஃப்ளிப்கார்டு இல்லை பேடிஎம் இது நம்ம நாட்டு கம்பெனிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அழகாக வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த பேடிஎம்மில் வந்து நீங்கள் வந்து எந்த வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், அவங்களே இங்கே தலைப்பு கொடுத்துருக்காங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எலக்ட்ரிக் பில் ரீசார்ஜ் பண்ணலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப தலைப்பு எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரே அக்கௌண்ட் மூலமாக பண்ணிக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை கூட இதில் உள்ள பேடிஎம் வாலெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்லாம் இதே மெத்தட் தான். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் இருக்குது பற்றி தான் இங்கே போங்க. லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்கள்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கு கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து போட்டு கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அக்கௌண்ட் சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணி போடலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில். சரி, இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மெயில் ஐடியை கொடுத்து கீழே பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம இது வந்து லாகின் ஆயிடுச்சு. நம்ம என்ன பேர் கொடுத்துருந்தோமோ அந்த பேர் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே பார்த்துக்கலாம். நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணணும்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி வாலெட்டில் நீங்கள் பைசா போட்டு வச்சுக்கணும், இங்கே வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம டைரெக்டாக இதுலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் இல்லை பேங்களுடைய நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் யூஸ் பண்ணாமல் வாலெட்டில் போட்டு வச்சுருந்தா கூட ஈஸியாக நம்ம அது ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பாருங்கள், இங்கே இதே இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா இதுவும் தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தலைப்புலையும் அதிகமான இது இருக்குதும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே போய் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட இந்த பாருங்கள் இந்த சாம்சங் மொபைல் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமாக உள்ள வீடியோஸு, அது சம்மந்தமாக உள்ள எல்லா மொபைல்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த பர்டிகுலர் எந்த மொபைல் தேவைப்படுங்களோ நீங்கள் அதை டேரெக்டாக கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ரேட்டு இருந்துச்சு, இப்போதைக்கு என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள். இது 15,900 இருந்துச்சு, இப்போ 12,500 தான். அந்த மாதிரி பார்த்து நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து பேபி கிட்ஸுன்னு இருக்குது. இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு வந்து எதுவும் ட்ரெஸ்ஸு இல்லாட்டியும் டாய்ஸு இல்லாட்டி பேபி கேர் எது வேணாலும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பேபிலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸு க்ளாத்திங் ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்லாம் வரும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்களோட பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட வயசு எத்தனை அதையும் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணி இங்கே இது பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதையும் பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏஜ் குரூப்பு மந்த் வாரியாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து இயர் வாரியாக கொடுத்துருப்பாங்க. இதை மோரை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்மாலாக இல்லை எக்ஸ்எல்லு எஸ் இந்த மாதிரி அந்த சைஸும் இருக்குது. இல்லாட்டு வருஷத்தை பார்த்துக்கலாம், 3 வருஷம், 4 வருஷம், இல்லை 5 வருஷம், 6 வருஷம் அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 2 வயசு 3 வயசு நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 வயசு 3 வயசு உள்ள குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸு மாத்திரம்தான் உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு எது தேவைப்படுது அப்படின்ட்டு இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய இமேஜ் ஃபுல் இமேஜ் வரும். அப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதையும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
வந்து பாருங்கள் இதுலேயும் வருஷம் வாரியாக கொடுத்துருப்பாங்க, இதே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் இங்கே ஃபில் பண்ணி காட்டுறாங்க. நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன கலருங்கிறதை கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக தெரிஞ்சு நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு பாருங்கள், ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ரேட் இருந்துச்சு, இப்போதைக்கு எவ்வளோ ரேட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் எதுவும் சூஸ் பண்ணுறா கூட மாற்றினா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2-3 வருஷத்து வயசு உள்ள குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது பை பண்ணலான்னு சொல்லிட்டு பை கொடுக்கணும். பை பண்ணதோட நீங்கள் வந்து எந்த பேங்க்கை உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டினியூ கொடுக்க சொல்லுது, உங்களுடைய மெயில் ஐடி இங்கே காட்டும். நீங்கள் இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரேட்டு என்ன, அது எல்லாம் டெலிவரி எல்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக செஞ்சுட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணி கொடுத்ததோடைய உங்களுடைய பேங்க்கை வந்து அது சூஸ் பண்ண சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லை நெட் பேங்கிங் மூலமாக வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுடைய ஏடிஎம் நம்மளோட ஃபுல் நம்பரு, அதோடய எக்ஸ்பைரி டேட்டு, அதோட சிவி நம்பரு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அதோட உங்களுடைய செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் இருக்குது, நம்ம நெட் பேங்கிங் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த பேங்க்கோ அந்த பேங்கை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆல் பேங்கிங் இருக்கும், இங்கே ஒரு 4 பேங்க் இருக்குது, அப்படி தேவையில்லை அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னா இங்கே எல்லா பேங்க் இருக்குது, அதை சூஸ் பண்ணிட்டு அதை ஓகே கொடுத்து பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய பேங்க் மெயின் வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம இஸ்ஸோ நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் உடனே வந்துடும். அப்போது அவங்க வந்து கொடுப்பாங்க எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இதோட நம்ம ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உங்களுடைய இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இருக்குது, உங்களோட ஆர்டர் இருக்குது. உங்கள் ஆர்டரை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எதுக்கு முன்னாடி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணினா கூட அதுவும் இருக்கும். இல்லை நீங்கள் எதுவும் ஆர்டர் கொடுத்தீங்கனா கூட அது என்ன ப்ராசஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராக் இருக்கிறதுல நீங்கள் ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம ஆர்டர் பண்ண பொருள் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்டர் கொடுத்தது அந்த மாதிரி பேக்கேஜ் ஆகிடுச்சு, இப்போ ஷிப்பிடு இப்போ வந்து வழியில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. அவ்வளோ நண்பர்களே ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கரெக்டான உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். நீங்கள் திரும்ப உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்தால் ஃபோனு பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வீடு தேடி சாமான் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வீட்டிலே இருந்துக்கிட்டே ஆன்லைனில் நீங்கள் எல்லா சாமானையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்புறம் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கிறதுல இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள் லைக் பண்ணுறதுக்கு லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டுக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.